ஏடி கேண்டி பாந்து புள்ளைய போட்டு இப்படி பாடு படுத்து எடுக்கற விடுடி கீழ மைனி இவ யார் என்னன்னு தெரிஞ்சா நீயே இவளை தூக்கி போட்டு மிதி மிதி மிதிப்ப அம்மா வாய் மூடுங்க தங்கம் என்ன தெரியும் இவளை பத்தி உங்களுக்கு இவ யாருன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படி எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பண்றீங்க சரி பாப்பா பெரிய பண்ண ஆயிட்டாலே கேள்விப்பட்டு நம்ம போகாம இருக்க கூடாது அது முறையா இருக்காதுன்னு நினைச்ச பாருங்க அது ஏன் தப்பு அம்மா அப்பவே சொன்னாங்க நாம தகுதிக்கலாம் அந்த மாதிரி இடத்துல பொண்ணு எடுக்க கூடாதுன்னு அது நல்லா இப்ப சரின்னு பட்டுச்சு தங்க தம்பி தம்பி என்ன ஆச்சு ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க என்ன ஆச்சுன்னு தான் நிக்கிறாங்க பாருங்க இவங்க மூணு பேருக்கிட்டையும் கேளுங்க அடி என்னையா அடிச்சிட்டீங்களா இருங்கடி உங்களை என்ன பண்றேன் பாருங்கடி ஜீவா வா ஜீவா போலாம் இனி இந்த இடத்துல ஒரு நிமிஷம் கூட நிக்க கூடாது ஒண்ணு இல்லாத இவளுங்களை இந்த ஆட்டை ஆடும்போதே எல்லா வசதியும் இருக்கிற நாம என்ன ஆட்டம் போடுவோம்னு காமிக்கணும் வாயுங்களுக்கு பணம் இருந்தா போதும் இந்த உலகத்துல வேற எதுவும் தேவை இல்லைன்னு இவங்களுக்கு நிரூபிக்கணும் ஜிவா ஏமா பாப்பா ஏன் இப்படி எல்லாம் பேசுறமா நாங்க என்னதான் ஒண்ணும் இல்லாதவங்களா இருந்தாலும் மக்க மனசால மதிக்க தெரிஞ்சவங்கம்மா இப்போதான் பார்த்தனே நல்லா மதிச்சாளுங்க போட்டு மிதி மிதினு இங்க பாருங்க இனி இந்த கல்யாணத்துக்கு பத்திரிக்கை கொடுக்குற வேலையெல்லாம் எதுவும் வேணாம் நிறுத்திக்கோங்க இந்த கல்யாணத்துல என்ன தம்பி இப்படி ஏன் இதெல்லாம் கேள்விப்பட்டாருன்னா அவர் என்ன நினைப்பாரு தம்பி எதுவா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம் தம்பி அவதோ ஏதாவது விளையாட்டுக்கு பண்ணிருப்பாளுங்க அதையெல்லாம் பெருசா எடுத்துக்காதீங்க விளையாட்டுக்கு கேட்க வேண்டிய கேள்வியை கேட்டாங்க கேள்வி கேட்டாங்கன்னு நீங்களே கேளுங்க இந்த எப்படி என்ன தாண்டி பண்ணுங்க மைனி முதல்ல அவன வெளிய போ சொல்லுங்க மைனி அவன் இந்த வீட்ல நிக்க தகுதி அவன் நம்ம தங்கச்சிய கல்யாணம் பண்ண அவனுக்கு கொஞ்சம் கூட தகுதி இல்ல மைனி தங்கம் நான் எதுவும் பேச கூடாதுன்னு போறேன் ஆனா நீங்க ரொம்ப பேசுறீங்க தங்கம் இதெல்லாம் சரி கிடையாது நான் பேச ஆரம்பிச்ச அப்புற நீங்க தாங்க மாட்டீங்க என்னடா என்ன பேசுற என்னடா பேசுற ஓ லட்சணதா இந்த ஊருக்கே தெரியுதே நான் என்ன உன்னை பத்தி இல்லாதே சொல்லிட்டேன் என் தகுதிக்கெல்லாம் உங்க வீட்டு லவ் பண்ண பாருங்க அதுக்கு என்ன சொல்லணும் நீங்க எல்லாம் ஒரு ஆளுங்கன்னு சொல்லி உங்களையும் மதிச்சு உங்க குடும்பத்துல கல்யாணம் பண்ணிக்கணும்னு பிடிவாதமா இருந்த பாருங்க அது எல்லாம் ஜே தப்பு தான் ஆமா பிடிவாதமா இருந்தாரு இவர் எதுக்கு எங்களுக்கு தெரியாது

அவகிட்ட நிறைய பணம் இருக்கு சொத்து இருக்கு அவளை கட்டி கொடுக்க போற நீ பேசாம ஒதுங்கிக்க நான் எதுவும் வந்து என் சொந்தத்துல மாப்பிள்ள இருந்தா உனக்கு பாத்து கட்டி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்காரு உங்ககிட்ட சொன்னாங்களா அவங்க சொல்லுங்கடி உங்ககிட்ட சொன்னாங்களா எங்க கிட்ட சொல்லல பல்லவி கிட்ட சொன்னாங்களா அதை யாரு பல்லவி வந்து உங்ககிட்ட சொன்னாலா பண்ணியாரமா இந்த மாதிரி சொல்றாங்க எப்படியாவது இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுங்கன்னு சொல்லி அவ உங்ககிட்ட சொன்னா நீங்க வந்து அதுக்கேத்த மாதிரி அப்படியே நாடகம் நடத்திட்டீங்க அப்படித்தானே அட இல்லமா நீ முழுசா கேளு சும்மா வளரிக்கிட்டு வளர்வாயாட்டோம் இதெல்லாம் பல்லவியே எங்ககிட்ட வந்து சொல்லல அந்த கீரா இருக்க பாரு கீரா அவளுக்கு அந்த சீரா சொல்லிக்கிட்டே இருந்தா அத ராலிய காதுல வாங்கிட்டு வந்து எங்ககிட்ட சொன்னா ஏண்டி நீங்க எல்லாம் பொம்பளுக்கு தான இல்ல பொம்பளுக்கு இது ஒரு பொண்ணோட வாழ்க்கைய கொஞ்சமாவது யோசி பாத்தீங்களா ஏண்டி அவ சொன்னானே இவ சொல்லிருக்கா இவ சொன்னானே அவ சொல்லிருக்கா மொத்தமா எவளும் எதையும் காதுல வாங்கல நீங்களே ஒண்ணு ஒண்ணு சொல்லிக்கிட்டீங்க இந்த அரவரிய கேட்டுட்டு இப்ப இந்த புள்ளிட்ட இப்படி சண்டை வாங்கி அனுப்புறீங்களே நாளை பண்ண நம்ம பொண்ணோட வாழ்க்கை என்ன என்னவனு கொஞ்சமாவது யோசி பாத்தீங்களா ஏக்கா இவன மாதிரி ஒரு பொறுக்கி நம்ம பொண்ணுக்கு தேவையில்லைக்கா பணம் இருக்கறேன ஓவரா ஆடுறான் இவ. சீ இவ்ளோ நாள் நல்லவனா நடிப்பான்னு நினைச்ச கூட பார்க்கலか. எப்படி நம்பி வச்சு தா? அப்படி என்னடி கழுத்தறுத்தா? சொல்லுங்கடி. என்ன கழுத்தறுத்தா? மொத்தமா ஒண்ணு குடி ஒரு பொண்ணோட வாக்கிய காலி பண்ணிட்டீங்க. இதுல ஏன்டி அப்படி பண்ணீங்கன்னு கேட்டா, கழுவரை விட்டுறீங்கள கதே. ஏக்கா நான் ஒரு நம்ம என்னமோ கிடையாது ம் அந்த பையன்கிட்ட எதுவும் பணங்குனம் வாங்கிட்டியா என்ன அவனுக்கு சப்போர்ட் பண்ற அப்போ உன் நாத்தனார் வாழ்க்கை வீணா போனா உனக்கு கவலை இல்ல அப்படித்தானே ஏக்கா உனக்கு கொஞ்சமாவது மனசாட்சி இருக்காக்கா என்னதான் உன் நாத்துனாரு உனக்கு பிடிக்கலனாலும் உன் கண்ணுக்கு முன்னாடி அவன் வாழ்க்கை வீணா போகுதுன்னு தெரிஞ்சு அவளை அப்படி தள்ளி தள்ளிவிட நினைக்கிறீங்க ஐயோ கடவுளே நீ இப்படி இருப்பேன்னு நினைச்சு கூட பாக்கலக்கா என்ன இன்னைக்கு தான் சொல்ல நீ யாருமே பேசுறதா நீ நானும் உங்களை பத்து இன்னைக்குதான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் என்னண்ணா என் வாழ்க்கை வீணா போகணும்னு சொல்லி அந்த குடிகார கோகலுக்கு என்னை கட்டி வச்சீங்க இன்னைக்கு என் தங்கச்சி வாழ்க்கையா மயனி ஏதோ சாதி என் அம்மா வீட்ல வந்து தண்ணிக்கிட்டு ஏது பத்து ரூபாயோ ரெண்டு ரூபாயோ இதோ கண்டுல கிடைக்கிற சின்ன சின்ன எரும்போ துரும்பு எடுத்துக்கிட்டு போறோம் அது உங்களுக்கு பொறுக்க முடியாது இப்படி இருக்கீங்களா மயனி நான் நினைச்சு பாத்தியா மயினி ஏன் மைனியை எப்படி இருப்பீங்க இனிய ஏன் வாயான கூட சொல்ல மாட்டேன் ஏன்டி நான் அப்படியெல்லாம் நினைக்கலடி அந்த தம்பி என்கிட்ட அந்த மாதிரி எல்லாம் எதுவும் சொல்லல நீ ஏன் ஆனா இப்படி இருப்ப நினைச்சு கூட பார்க்கல ஆயிரம் தான் ஊர் உலகத்துல நாத்து அண்ணன் பண்டாட்டிகளும் தம்பி பண்டாட்டிகளும் வீட்டு பக்கம் விடாம வச்சிருந்தாலும் அங்க இங்கனே யார பாத்தும் நீ இந்த மாதிரி எல்லாம் செய்யாம சரி அவளுங்க இருந்தா போறா எதுவும் எடுத்துக்கிட்டா போறா இருந்து ஏன் நான் ரொம்ப பெருமைப்பட்டங்க உனைய பத்தி ஆனா நீ என்னன்னா இப்படி இருக்க ஐயோ நானே பரவாயில்ல ராதிகாவுக்கும் பார்த்து பார்த்து மாப்பிள்ள பாத்து வச்சேன் சொல்றது கேளு சின்ன பண்ணு ஏன் நீங்களே தேவையில்லாத இப்படி பண்றீங்க நீங்க கோவத்துல இருக்கீங்க முதல்ல போய் சாப்பிடுங்க அப்புறமா பேசிக்கலாம் இது ஆறு போட்டு முடிக்க வேண்டிய காரியம் சின்ன பண்ணு நம்ம பொண்ணோட வாழ்க்கை சும்மா வாய்க்கும் வந்தபடியெல்லாம் கத்தக்கூடாது இப்போ அந்த தம்பி கோச்சுக்கிட்டு போயிட்டாரு என்ன சொல்லி சமாதானம் பண்றது சொல்லு இந்த கல்யாணத்துக்காக என் புருஷன் எவ்வளவு கடை வாங்கியிருக்காருன்னு தெரியும்ல உங்களுக்கு இந்த கல்யாணம் நின்றுச்சுன்னா என் புருஷனுக்கு உசுரே நின்ன மாதிரி அதை தெரிஞ்சுக்கோங்க ஏன் தங்கம் இந்த பல்லவிக்கும் ஜீவாவுக்கும் கல்யாணம் நடக்கணும்னு அந்த பன்னையார் வீட்டு வாசல போய் எப்படி அசைக்கப்பட்டு வந்தோம் அப்பலாம் அந்த பையன் உனக்கு தப்பாடவனா தெரியலையா சொல்லுடி தெரியலையே எனக்கு தெரியலையே நான் கண்ணால பார்த்த பிறகு தானே தெரியுது மைனி கெட்டவனு தெரிஞ்சு எப்படி மைனி என்னால என் தங்கச்சி கல்யாணத்துக்கு ஒத்துக்க முடியும் சொல்லுங்க மைனி நீங்க அப்படி ஒத்துவீங்களா உங்க தங்கச்சியே ஒரு கெட்டவன் கல்யாணம் பண்ணிக்கிட்டா நீங்க ஒத்துக்குவீங்களா மைனி நாங்க மட்டும் என்ன மைனி பாவம் பண்ணோம் நாத்தனாருக்கு ஏன் மைனி இப்படி ஒரு நயவஞ்சிகம் பண்றீங்க சொல்லுங்க மைனி அசில நீங்களும் எல்லா மைனி மாதிரி ஆயிட்டீங்கல்ல நல்லா இருக்கட்டும் மைனி எல்லாம் எங்க அண்ணன் உங்க பேச்சு கேட்டு நடக்கறதால நீங்க இப்படி எல்லாம் என் அண்ணனுக்கு உண்மை எல்லாம் தெரிஞ்சதுன்னா என்ன ஆகும்னு தெரியுமா ஐயோ இவகிட்ட என்ன தப்பு நான் சொல்றது ஏண்டி உங்க ரெண்டு பேரால வந்த வேலை ஓட இனி இவ ஓயவே மாட்டா என்னப்பண்ணே வசந்தி என் கண்ணு முன்னாடி நிக்காதீங்க சாமி நீங்க பண்ணதெல்லாம் போதும் எப்பா என் குடும்பம் நல்லா இருக்கணும்னு எவ்வளவு நல்லது செஞ்சிட்டீங்க உன்னை பத்தி உண்மையெல்லாம் சொல்லிவிட்டோம்ல அதான் உனக்கு கோபம் என்னப்பண்ணே அங்க பாரு கோலிமிட்டி வந்துட்டா கொதைய மோத்துட்டையும் வந்துட்டா வந்துட்டா சின்னதான் ஏதாவது விஷயம் கிடைச்சிட்டா போதும் அப்படியே போய் ஊரைய பத்து வச்சிருவோம் நான் மறுபடி மறுபடி சொல்றேன் தாய்மாமன் சீரி நாங்களே செய்வோம் முதல்ல உன் அண்ணன் வீட்டு குடும்பத்தை செய்ய வச்சீங்க அப்புறம் நான் மனிதியாருக்கு மட்டும் பாத்துக்கோங்க நானும் கடந்து உணரிக்கிட்டே இருக்காது தங்க எனக்கு வேலை கிடக்கு அந்த புள்ள எங்க போனா என்ன மட்டங்க வேணுங்க எந்த ஊர்ல அடக்கும் இப்படி சொல்லு நான் ஆசாட்டியோட அண்ணனும் வந்து முதல் தாய்மாமன் சீரி செஞ்சாதான் நன்னக்கு நாசாட்டி ஏன் அப்படி மூஞ்சி மாடி போயிருக்கு என்ன நீங்க புள்ள பெரிய இப்ப போய் சண்டை போட்டுறீங்க ஒரு சண்டை தான் என் வீட்ல இவ்ளோ குழப்பமோ உன் மண்டைய திருப்பி உன் கையில குடுக்குறேனா இல்லேன்னு படி முக்கட்ட மண்டை ஏகா பரவனங்க கிளம்பறங்க வசந்தி நாங்க வந்துட்டோம்னு கிளம்பறியா என்ன இதெல்லாம் பழக்கம் நீங்க ரெண்டு பேரும் தானே இருந்த அக்கா தங்கச்சி எல்லாத்தையும் செய்யணும் சொல்றீங்க வீட்டுக்கு எல்லாம் போவேன முடியுற வரைக்கும் இருங்க சரியா மூணு

வாய் வெட்டுப்படும் வெட்டி அதல நாங்க எதுவும் சொல்ல மாட்டோம் நீ சொல்லாத போ என்ன வைனி நீங்க இப்படி பேசிட்டீங்க நீங்களே இப்படி வாய் மூடிக்க தங்க வாய் மூடிக்க பாக்கற பாரு உட்டு கதை வச்சு கேக்குற பாரு என்ன அந்த குசு குசுமே அது ஒண்ணுமில்ல கீதா பிள்ளை குளப்பட்டி புது துணி போட்டு வச்சிருங்கடின்னு சொன்னேன் ஆனா அவளோட அதெல்லாம் செய்யல போல அத அத இப்ப நாங்க எல்லாம்

உன்னை போட்டு முக்க உட்கார்ந்து பேசாம தங்கம் முதல்ல தண்ணி எடுத்து ஊத்து எங்கடி பண்ணவி அவளுக்கு அவளையும் கூப்பிடு அவளு கொஞ்சம் மேலக்க முடியல நீங்களே செய்யுங்க சாயங்காலத்துக்கு அவ தண்ணி ஊத்திட்டோம் என்னது சாயங்காலம் வரை குளிக்கணுமா நாள மாட்டேன் எனக்கு வேற எல்லார் முன்னாடி குளிக்க ஒரு மாதிரி இருக்கு போங்க நான் போறேன் அடியே இப்பவே இப்படி கோச்ச படுறியே அப்புற அந்த சடங்கு செய்யற அன்னைக்கு எல்லாரும் தண்ணி ஊத்துவாங்களே என்னடி பண்ணுவ என்ன பிள்ளை எல்லாம் பாவம் என்ன செய்வே நம்ம ராசாத்தி பிள்ளை பெரிய மனுஷியான நேரத்தை குறிச்சு வச்சியா

பெரியவங்க வரும்போது எதுவும் பேசக்கூடாதுன்னு சொன்னா இல்லையா எம்மா யாரு என்னை குளிக்க வைக்க தேவையில்ல நானே குளிச்சுக்குவேன் அம்மாடி உனக்கு நல்ல தேச்சு குளிக்க தெரியாதுமா இது அத்தை வரட்டும் கீதா இந்த இப்ப இருக்கிற பிள்ளைவெல்லாம் முன்னாடி மாதிரி கிடையாது நாம தான் அத்தை காரக்க குளிக்க வைக்கணும் ஆய காரக்க குளிக்க வைக்கணும்னு சொல்லிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு கிடப்போம் அதுங்களுக்கு எல்லாம் நல்ல எல்லா விவரமும் தெரியுது பேசாம இரு அவளே குளிச்சுட்டு வருவா தாவணி பாவடை கட்டி கோலா கட்டிக்க மாட்டலன்னு தெரியல அதுவும் சரிதான் இப்ப எந்த புள்ள தாவணி பாவடை கட்டிக்குது எம்மாரிய இந்த சடங்கு அனக்கு உன் புள்ளைக்கு எப்படிமோ ஜடமால வச்சி தப்ப ஆ முழுக்க உனக்கு தல சீவ கஷ்டமா இருக்குனு கிப்பியா வெட்டி விட்டுட்ட இந்த இப்ப பாரு பெரிய மனுஷி ஐட்ட இனி உன் புள்ள அங்க இங்க போகையில வரையில எல்லாம் ஆம்பள புள்ள ஆம்பள புள்ளன் கிண்டல் பண்ண அதுக்கு ஒரு மாதிரி இருக்காதே என்னவோ நான் முடிவு வைக்க வேணாம்னு சொன்ன மாதிரி தான் நீங்க பேசுறீங்க அவன வளத்துக்குல அதுக்கு நான் என்ன செய்ய அவ வயசுக்குல எனக்கு இந்த இடுப்ப தாண்டி இருக்கும் அத்தை குளிச்சிட்டேன் இந்த தாவணி பாவடை கட்டிக்கலாம் இரு அவனி பாவடையா எனக்கு அதெல்லாம் வேணாம் ஏடி பெரிய பாப்பா வேணாம் எல்லாம் சொல்ல கூடாது நாங்களும் அங்கேயோ நம்மளால தாவணி பாவட கட்ட முடியலேன்னு அழுதுகிட்டு இருக்கோம் நீ வர்றத ஏண்டி வேணாம்னு சொல்ற இனி நீ தினமும் தாவணி பாவட தான் கட்டணும் என் பிள்ளையா இது என் கண்ணே பற்றும் போல இருக்கு என் போட்டு அழகா இருக்கா சின்ன பிள்ளைல அப்படியே என்னைய பார்த்த மாதிரியே இருக்கா மைனி பிள்ளைக்கு சுத்தி போடுங்க இந்த பூ வந்து எடுத்துட்டு வாங்க வைக்கும் என்னத்த இவ்வளவு நீட்டு வலிக்கிறது தலை வேணாம் எனக்கு இது வேணாம் அதுக்கு தான் முடியை வளர்க்கணும் முடிய வளர்க்கணும்னு சொல்கிறது பாத்தியா சௌரி முடி வைக்க வேண்டிய நிலைமையில வந்துருச்சு ஒரு குஞ்சாக என்ன எடுத்துட்டு நான் கட்டி விட்றதுக்கே நான் ஒரு மாதிரி இருக்கேன் இந்த இப்போ தான் பார்க்க அழகா இருக்கு எனக்கு ஒரே தலை வழியாக இருக்கு எவ்வளோ வெயிட் ஐயோ தூக்கவே முடியல என்னடி இதுக்கே எப்படி சொல்றீங்க அப்ப சடங்கு அன்னைக்கு மாலை அது இதுன்னு சுத்தமா கழுத்தி அசைக்க முடியாது என்னடி பண்ணுவேன் ஐயோ ஏன் சடங்குக்குலாம் ஏன் தாய் மாமா எப்பா இந்த 100 கிலோல மாலை கட்டிட்டு வந்து போட்டாரு சுத்தமா தூக்க முடியல ஏன் சடங்குக்குலாம் சடமால நானே தச்சிட்டேன் இந்த கனகமரா மல்லியப்பூ அரும்பு எல்லா பூவும் வச்சி நானே தச்சி அத தான் வச்சிட்டேன் அப்ப எல்லாருக்கும் சடங்கு செஞ்சங்களா பொண்ணா பிறந்த எல்லாருக்கும் சடங்கு செதுவாங்கடி

நம்ம கிராமத்துல அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரதுக்கே எல்லாம் அப்படியே தான். அம்மா தலையில எப்பவும் வேப்பலைச் சருகிக்கிட்டே இரு சரியா? அப்படி இல்லேன்னா கிடுப்புல சறி வச்சுக்க ஹேடி அந்த அறுவை எங்கடி கொண்டு வா. போக வேண்டிய வரயில இந்த அறுவளை கையிலே கொண்டு போ கையிலே கொண்டு வா. எல்லாம் மொட்டல வச்சிக்கிட்டு பாடு. இத உளக்க. அட உளக்கயா. ஏ கிடா ஒன்னே உளக்கன்னு சொல்லல. புள்ளக்கிட்ட உலக்கே போடு பக்கத்துலன்னு சொன்னோம். ஆ சரி சரி தெரியும் தெரியும். முடிச்சுடா. நான் போகட்டேன். இதுக்கே தலச்சுத்திடுச்சேன். போம்மா போய் உட்காரு.

என்னமா வீட்டுக்குள்ள வந்து ஏன் யார் என் பிள்ளை என்ன சொன்னதுன்னு கத்துது காசு பணம் இருந்துச்சுனா இது என்ன பெரிய இதுவா அப்படி எல்லாம் விடப்படாது மெயினா அடிமையா நாம இதுக்கு அடங்கி போவ போச்சு ஏதோ ஒரு திட்டம் போட்டுட்டா இவ மொத்த கதையும் காலி பண்ண போறான் போங்கடி ஏதாவது பண்ணுங்க எங்க வந்து யாருகிட்ட என்ன பேசுற என் குழந்தை குடும்பத்துக்கு ஒரு பிரச்சனைனா எனக்கு அப்படியே கொந்தளிக்க முடியே